கணியன் பூங்குன்றனார் என்பவர் சங்ககால புலவர்களில் ஒருவர் கணியம் என்பது நாள் கிழமை கணித்து பலன் கூறும் ஜோதிடம் கணியம் தெரிந்தவன் கணியன் கனிமேதையார் கனிமேந்தவள் என்னும் பெயர்கள் கணியத்தோடு தொடர்பு கொண்டவை இவர் வந்து கணிதத்தில் வந்து ரொம்ப வல்லவராக இருந்ததுனால் இவர் வந்து கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு அழைக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் இவர் இயற்றின பாடல் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து புறநானூரில் காணப்படுற நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் இன்னொன்று நற்றினியில் உள்ள இரநூத்தி இருபத்தி ஆறாவது பாடல் இயற்றினது தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்றது புறநானூரில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலாக இடம்பெற்றது இவர் வந்து ராமநாதபுரம் இப்போ வந்து அது சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு மாதிரி அங்கே பூங்குன்றம்ன்ற ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு அந்த ஊர் வந்து இப்போ வந்து மைபாலன் பட்டின்னு அழைக்கப்படுது பழைய காலத்தில் பூங்குன்றம்னு அது அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுதான் இந்த அந்த பேர் தான் இப்போ மைபாலன் பட்டின்னு சொல்லப்படுது அப்படின்றாங்க அதுக்கு குறிப்பா வந்து என்ன சொல்ற